praise God for that beautiful hymn that we just now sang. In the cross, in the cross. Keep me, Jesus, near the cross. சற்று முன்னதாக நாம் பாடின சிலுவை அண்டையில் என்னை வைத்துக் கொள்ளும் என்கிற பாமாலை மிக சிறந்த ஒரு பாமாலை. The gospel should not only be Christocentric, it also must be cross-centric. சுவிசேஷம் கிறிஸ்துவை மையமாக வைத்து மட்டும் இல்லாதபடிக்கு சிலுவையையும் மையமாக வைத்து இருக்க வேண்டும். Because that is the basic condition of discipleship. If anyone would come after me, let him deny himself, take up his cross, not occasionally but daily, and follow me. சீஷத்துவத்தினுடைய அடிப்படை தகுதி இதுதான். யாதொருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகின்றானோ அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். So on this subject of daily cross, I preached for 8 days in the Vellore CMC hospital to the doctors and nurses and medical students. 8 messages in the dinasari siluvai engra tharipile kristava maruthuvamanai kalluriyile angulla maruthuvalargal thaadiyargal matrum maruthuva kalluri maanavargalukkaga 8 naatkal naan prasangithen. Now those 8 45-minute message sermons are available in 4 DVDs under the beautiful pack Daily Cross. Dinasari siluvai engra tharipile 45 நிமிடம் ஓடக்கூடிய இந்த பேழை இந்த செய்திகளை நமக்கு தருகின்றன. Buy one and give it to the doctor who is treating you. நீங்கள் ஒன்றை வாங்கி உங்கள் தெருவிலே குடியிருக்கின்றதான மருத்துவருக்கு இதை அன்பளிப்பாக வழங்குங்கள். Now we pay doctor's fees, but this will be a blessing you will give to the Christian doctors. நீங்கள் மருத்துவர்களுக்கு பார்ப்பதற்கு பணம் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ மருத்துவர்களுக்கு இதை போன்ற ஒரு அன்பளிப்பு ஈடு இணையற்றது. And buy one set and present it to the library for circulation in Christian hospitals for nurses, paramedicals and medical students. கிறிஸ்தவ மருத்துவமனை உங்கள் ஊரிலே இருக்கின்றதை கண்டுபிடித்து அங்குள்ள நூலகத்திற்கு ஒரு பேழையை வாங்கி பரிசளியுங்கள். அங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பிற பணியாளர்கள் இதனை கேட்டு பயனடையட்டும். Do all that is possible to restore the centrality of the cross of Christ to the message of Jesus Christ today, both within and outside the church. திருச்சபைக்கு உள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகின்ற இடங்களிலெல்லாம் சிலுவை நடுநாயகமாக நிறுத்தப்படுவதற்கு தேவையான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஏதாவது வழியிலே செய்ய முற்படுங்கள். So we have got all the materials ready for our sermon construction. இவ்விதமாய் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வதற்கான கட்டுமான பொருட்கள் எல்லாம் நாம் இப்பொழுது ஆயத்தமாக வைத்திருக்கின்றோம். Now we are about to pick up materials which is necessary and which is not so needful now. எந்த பொருட்கள் உடனடியாக தேவை, எந்த பொருட்கள் இப்பொழுது தேவை இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now if it is an evangelistic meeting, I told you that the central content should be a clear presentation of the gospel of Jesus Christ outlined for us in the definition, in the great commission and in the personal response. 3 passages. நற்செய்தி பிரசங்கமாக இருக்குமேயானால் அதிலே கிறிஸ்து இயேசுவை குறித்ததான சுவிசேஷத்தின் கருத்தை எவ்வாறு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தின் வரையறை பேராணையிலும் மற்றும் அதற்கான பிரதிபலிப்பிலும் சொல்லப்பட்டதை காலையிலே விளக்கினேன். So 3 typical passages I presented before you. 3 முக்கியமான வசன பகுதிகளை நான் உங்களுக்கு முன்னதாக வைத்தேன். Suppose the congregation is largely made up of believers, those who are born again. மறுபடியும் பிறந்த விசுவாசிகளால் உங்களுடைய சபை மக்கள் நிறைந்திருப்பார்களேயானால் as much as possible you should dwell on a common subject. That subject is inheritance of saints. அதிலே நீங்கள் பொதுவாய் அனைவருக்கும் பயனளிக்க கூடிய கருப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தவான்களுடைய பங்கு. Inheritance of saints in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவில்
பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். Now that is the main topic of all the New Testament epistles if you carefully study them. புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எல்லாம் கவனமாக நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த ஒரு கருப்பொருள்தான் நெடுகவே காணப்படும். Now I will pick up one sample passage and give you some exposition. ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் உங்களுக்கு முன்வைத்து அதனை விளக்கி காட்டுகின்றேன். 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2nd அத்தியாயம். I will read from verse 6 to 13. Follow it carefully. The very wording is very clear. It doesn't need much of an interpretation. 6th வசனம் முதல் 13th வசனம் வரை வாசிக்கின்றேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போதுதானே இதற்கான வியாக்கியானத்தை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். அது அவ்வளவு எளிமையாக எழுதப்பட்டுள்ளது. We speak wisdom among those who are mature, yet not the wisdom of this age, nor of the rulers of this age who are coming to nothing. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. But we speak the wisdom of God in a mystery. Keep on underlining the word speak, speak, speak. So he talks about the preaching ministry. பேசுகிறோம் பேசுகிறோம் என்று வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் அடிக்கோடிட்டுக் கொண்டே வாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். Which none of the rulers of this age knew. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. For had they known it, they would not have crucified the Lord of glory. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. But as it is written, எழுதியிருக்கிறபடி, eye has not seen, கண் காணவில்லை, கண் காணவும் இல்லை, nor ear heard, காது கேட்கவும் இல்லை, nor has it entered into the heart of man, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. The things which God has prepared for those who love him, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தினவைகளை இவைகள் காணவில்லை. But God has revealed them to us by his spirit. Underline the word revealed. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார் என்கிற சொல்லை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். In the 6th and the 7th words he was speaking about what we speak. What we speak. We speak wisdom to the people who are mature. We speak wisdom to the people who are committed. Those who are growing in the Lord. And to them, how do we speak? God has revealed those things to us by the Spirit. Yesterday we were talking about revelation. 6th, 7th வசனங்களிலே தேறினவர்களோடே ஞானத்தை பேசுகின்றோம், அர்ப்பணிப்புள்ளவர்களுடனே ஞானத்தை பேசுகிறோம் என்று சொன்னதான அப்போஸ்தலன் எப்படி அதை பேசுகிறோம் என்று 10th வசனத்திலே கூறுகின்றார். தேவன் தந்த வெளிப்படுத்தலின் மூலமாக. நேற்றைய தினம் நாம் தியானித்தோமே, இந்த வெளிப்பாட்டை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். God has revealed them to us through his spirit. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். How does he do it? அவர் எப்படி அதை செய்கின்றார்? The spirit searches all things, the deep things of God. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். And he gives a parallel example. அவர் ஒரு இணையான எடுத்துக்காட்டை கூறுகின்றார். What man knows the things of a man except the spirit of the man which is in him? மனிதனில் உள்ள ஆவியே அன்றி மனிதரில் எவன் மனிதனுக்குரியவைகளை அறிவான்? Even so no one knows the things of God except the spirit of God. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். This is what we were trying to say yesterday, how the Holy Spirit through the gifts of word of wisdom and the word of knowledge and the prophesying and the discernment of spirit plants the seed in your spirit, in your heart. This is what it is. இதைத்தான் நேற்றைய தினத்திலே நாம் வேறு கோணத்திலே தியானித்தோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறியும் மரம் ஆகிய இந்த நான்கு ஆவியின் வரங்களினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயமாகிய விதை நிலத்திலே எப்படி விதையை விதைக்கின்றார் என்பதை நாம் நேற்று பார்த்தோம். And in the 12th verse he uses another word which we used it several times yesterday. நேற்றைய தினத்திலே அடிக்கடி நாம் உபயோகித்ததான ஒரு வார்த்தையை 12th வசனத்திலே இங்கே அவர் உபயோகிப்பதை கவனியுங்கள். Now we have received. Underline that word received. பெற்றுக்கிறோம். Now we have received. பெற்றோம். You see, received. It is something revealed and it is something that has been received. முதலாவது வெளிப்படுத்தப்பட்டது, இரண்டாவது பெறப்பட்டது. That we might know the things that have been freely given to us by God.
Devan namak yelavasamai thandirikkindra kaariyangalai arindu pettukolugindrom. These things we speak, you know, what God has revealed to us, what has been planted in the spirit that is in us, these things we speak. Yendha kaariyangalai Devan namakku velippaduthinaro, evaigalai Devan nammudaiya idayathile vidaitharo, adaithaan naam pesugindrom. How do we speak? Eppadi naam pesugindrom? Not in words which man's wisdom teaches, manidha gnanam bodhikkira vaarthaigalale pesamal, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual, comparing scripture with scripture, word with word, testament with testament, message with message. Parishuddha aavi bodhikkira vaarthaigalale pesi ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றோம். வார்த்தையோடு வார்த்தையையும், வசனத்தோடு வசனத்தையும், பிரமாணத்தோடு பிரமாணத்தையும் நாம் இணைத்து சம்பந்தப்படுத்தி பேசுகின்றோம். So what I taught you yesterday, this today you have to remember and recollect, because those things are now falling in place. நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நீங்கள் நினைவுபடுத்தி நினைவு கூர்ந்து இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தால்தான் இவை அவையோடு எப்படி இணைகின்றன என்பதை நீங்கள் உணர முடியும். I has not seen, கண்கள் காணவில்லை. It is not a pebble that is lying just on the seashore. That is not what we are seeing. ஏதோ கடற்கரை மணலிலே கிடைக்கின்றதான கூழாங்களை கண்களால் பார்ப்பது போல் அல்ல. It doesn't come by observation. இது கவனிப்பதின் மூலமாய் வருவதும் அல்ல. Ear has not heard. காது கேட்கவும் இல்லை. It does not come by information also. தகவலின் மூலமாய் நாம் இதனை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. Nor has it entered into the heart of man. மனிதனுடைய இதயத்திற்குள்ளும் இது தோன்றவில்லை. It doesn't come by imagination also. ஏதோ கற்பனை யூகத்தினாலே இது பிறப்பதும் அல்ல. Observation or information or inspiration, கவனிப்பின் மூலமாகவும் அல்ல, தகவலின் மூலமாகவும் அல்ல, கற்பனை செய்வதின் மூலமாகவும் அல்ல. But God has revealed them to us. It is inspiration. இவைகளை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதுதான் அகத்தூண்டுதல். Yesterday I put it very simply with a parallel, and today I am fixing it up exactly where it should fit. நேற்றைய தினத்திலே இணையான ஓமையோடு கூட அதை நான் உங்களுக்கு விளக்கினேன். இந்த நேரத்திலே அது எந்த இடத்தில் எப்படி அமைய வேண்டும் என்று நிலைநிறுத்தி காட்டுகிறேன். And this does not happen without sufficiently and unhurriedly waiting in the presence of God. போதுமான அளவு ஆத்திர அவசரமின்றி சாவதானமாய் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் பொழுதே இது சாத்தியமாகிறது. Revelation, preaching with revelation is the greatest ministry that we can do to the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்கு நாம் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பணி உண்டென்றால் அது இறை வெளிப்பாட்டோடு செய்கின்றதான பிரசங்கம். That is prophetic ministry. அதுதான் தீர்க்க தரிசன ஊழியம். It is revealed to that person, and when that person preaches it, it is revealing to the people who are listening to that message. இந்த பிரசங்கம் தேவனால் பிரசங்கிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த பிரசங்கத்தை பிரசங்கியார் பேசும் பொழுது மக்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. So what God has prepared for his people, that should be the main subject that we should dwell on to the congregations. மக்களுக்கு தேவன் எதை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கின்றாரோ அந்த வெளிப்படுத்தலை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதுதான் காரியம். So what God has prepared for his people, that is the inheritance of the saints, and that should be the body of your sermon. மக்களுக்காக தேவன் எதனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்க வேண்டும். Don't assume that people know it all. எல்லாவற்றையும் மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்று நீங்களாக நினைத்துக் கொள்ளாதிருங்கள். All of us tend to forget everything too soon. எல்லாரும் எல்லாவற்றையும் விரைவிலே மறந்து போகக்கூடிய நிலையில் தான் காணப்படுகிறோம். That is why, ஆகவேதான், after speaking eye to eye, word to word, person to person, all the things concerning the kingdom of God to his disciples for 3.5 years, you know what Jesus said? After I go, I will send another helper. He will not tell anything new. What I have already told you, he will remind you. கண்ணோடு கண் வைத்து கூடவே அவர்களை அணைத்து கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் கொடுத்து 3.5 முழு ஆண்டுகள் தம்முடைய சீடர்களோடு பல சத்தியங்களை எடுத்துரைத்த போதிலும்
அவர் முடிவாக இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தம்முடைய சீடர்களுக்கு என்ன கூறினார்? நான் இன்னொரு தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் புதிதாக யாதொன்றையும் சொல்லாமல் நான் சொன்ன யாவையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். See the importance of the ministry of reminder to God's people. இறை மக்களுக்கு தரப்படுகின்றதான இந்த நினைப்பூட்டுதல் ஊழியத்தின் முக்கியத்துவத்தை நிதானித்து பாருங்கள். Now if we preach under the power of the Holy Spirit, we will be reminding God's people of their rich privileges and inheritance in God. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நாம் பிரசங்கிப்போமேயானால் பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்றதான இந்த மாபெரும் சுதந்திரமாகிய சிலாக்கியத்தை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைப்போம். You know what Apostle Peter said? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? I am going to die and depart very soon. நான் விரைவிலே மரிக்க போகிறேன். But even after I die, நான் மரித்தாலும் I will keep some reminders for you so that you will be constantly reminded. நீங்கள் நினைவு கூரும்படியாக சில நினைப்பூட்டுதல்களை உங்களுக்கு வைத்து போக விரும்புகிறேன். Which chapter, which words you find out, because after all Peter's contribution in the Bible is a very small portion, so you find it out. எந்த அத்தியாயம் எந்த வசனம் என்று என்னை பார்க்காதிருங்கள். இந்த பேதுரு நிருபம் மிக சிறிய நிருபம், அதனை நீங்களே தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். As long as I am in this tent, I will be mindful of reminding you. நான் இந்த கூடாரத்திலே வாசம் செய்யும் நாள் மட்டாக உங்களை நினைப்பூட்டுவதிலே நான் கவனமாயிருப்பேன். After I depart from this tent, I will see to it that I will have some agents to constantly be reminding you. நான் இந்த கூடாரத்தை விட்டு மறைந்து போன பின்பும் உங்களை நினைப்பூட்டுவதற்கு ஏதுவாக தேவையான ஏதுக்களை நான் உருவாக்குவேன். So as ministers of God and as people, preachers of God ministering to various congregation of believers, our main responsibility is to remind God's people of their rich inheritance in Christ, which eye has not seen, ear has not heard, nor has it occurred into the heart of man, but which has been only revealed to us by the Spirit of God. And that you do by comparing spiritual things with spiritual. பல்வேறு தரப்பட்ட விசுவாசிகளிடத்திலே நீங்கள் பேசும் பொழுது கண் காணாததும் காது கேட்டிராததும் இதயத்தில் தோன்றாததும் ஆகிய சத்தியங்களை ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளுக்கு இருக்கின்றதான சுதந்திரத்தை குறித்து பறைசாற்றுங்கள். Now I am going to move into a delicate theological subject. நான் இப்பொழுது மிகவும் நெருக்கடியான இறையியல் உபதேசத்திற்குள் செல்லவிருக்கின்றேன். Now when you are talking about the inheritance of the saints, பரிசுத்தவான்களுடைய பங்கை குறித்து நீங்கள் பேசுகின்ற வேளையிலே, for that inheritance there are two sides. இதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. One is the privilege side and other is the responsibility side. ஒன்று சலாக்கியமாகிய பக்கம், மற்றொன்று பொறுப்பாகிய பக்கம். In order to enjoy the privilege in the inheritance of saints, you should take care of both these sides, the privilege side and the responsibility side. பரிசுத்தவான்களுடைய பங்கு என்கிற காரியத்தை நீங்கள் சரியாய் நினைவு கூறுகின்ற வேளையிலே அதில் இருக்கக்கூடியதான பொறுப்பு சிலாக்கியம் ஆகிய இரண்டு பக்கங்களையும் சமநிலையிலே நோக்க வேண்டும். If you all the time talk about the privileges of believers, you will produce careless believers. விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடியதான சிலாக்கியங்களையே எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களேயானால் இந்த விசுவாசிகளை பொறுப்பில்லாத கிறிஸ்தவர்களாய் மாற்றிவிடுவீர்கள். If you talk all the time about the responsibility of the believers, you will be producing a joyless congregation. எப்பொழுது பார்த்தாலும் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளையே இடித்துரைத்து பேசிக்கொண்டே இருப்பீர்களேயானால் மகிழ்ச்சியற்ற விசுவாச கூட்டத்தையே உருவாக்குவீர்கள். Anyone extreme is dangerous. எந்த ஒரு ஓரமும் ஆபத்தானதுதான். All the time about privileges, it makes you a careless person. All the time your responsibilities, it makes you a joyless person. சிலாக்கியத்தையே பேசிக்கொண்டே இருப்பீர்களேயானால் கவலையீனமான கிறிஸ்தவர்களை உருவாக்குவீர்கள். பொறுப்புகளையே இடித்துரைத்து பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவர்களை உருவாக்குவீர்கள். Here we come to the two great
theological streams that were running for several centuries. Pala nootraandugalaga inaiyaga odikondirikkindradana irandu irayal tattuvangalai inge naam sandhikka vendiya nilai erpadugirathu. One is called Calvinism and the other is called Arminianism. Ondru Calvinianin tattuvam, மற்றொன்று ஆர்மீனியனின் தத்துவம். Now Calvin, John Calvin was a French reformer. John Calvin ஒரு French சீர்திருத்தவாதி. And he belonged to the 15th century. அவர் 15th நூற்றாண்டை சேர்ந்தவர். He would always stress upon God's side of our salvation. நம்முடைய ரட்சிப்பிலே தேவனின் பக்கம் என்பதை குறித்து எப்பொழுதும் வலியுறுத்தி பேசுவார். After him in the same century came another man. He is a Dutch reformer. இவரை தொடர்ந்து டேனிஷ் சீர்திருத்தவாதியாக ஒருவர் தோன்றினார். His name was Jacobus Arminius. அவருடைய பெயர்தான் ஜேக்கபஸ் ஆர்மீனியன். He said there are lot of defects in Calvinistic approach. கால்வினியன் தத்துவத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றன. Because it is over emphasis and over stressing of God's side in salvation. ரட்சிப்பில் தேவனின் பங்கை குறித்தே அதிகமாய் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். So he took the pendulum from one extreme and he swung it to the other extreme. மணியினுடைய அந்த கட்டையை ஒரு ஓரத்திலிருந்து அடுத்த ஓரத்திற்கு அவர் இழுத்து வைத்தார். So he began to overemphasize the man's side of salvation. ரட்சிப்பில் மனிதனின் பங்கு என்பதை அவர் வலியுறுத்தி பேசினார். Both of them were holding the same Bible in their hands. இருவருமே ஒரே வேதத்தை தான் தங்களுடைய கரங்களிலே வைத்திருந்தார்கள். But whenever both of them opened the Bible, for Calvin all the scriptures seemed to speak about God's side. The same Bible when Arminian he opened, everything spoke about man's side. எப்பொழுதெல்லாம் வேதத்தை திறந்தாரோ அப்பொழுதெல்லாம் கால்வினுக்கு ரட்சிப்பிலே கர்த்தருடைய பங்கு என்ன என்பதுதான் மேலோங்கி நின்றது. ஆனால் ஆர்மீனியனுக்கோ வேதத்தை திறந்த பொழுதெல்லாம் ரட்சிப்பிலே மனிதனுடைய பங்கு என்ன என்பதுதான் மேலோங்கி நின்றது. What was the favorite text for John Calvin? ஜான் கால்வினுடைய மிக அபிமான பகுதி என்ன தெரியுமா? You are saved by faith. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். You are saved by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். It is not of yourselves. இது உங்களால் உண்டானது அல்ல. It is a gift of God. இது தேவனுடைய ஈவு. That was how John Calvin thundered his theology. இதைத்தான் கால்வின் இடி முழக்கமாக முழங்கினார். But Arminian took up his Bible and he began to preach like this. Arminian வேதத்தை எடுத்துக்கொண்டு இவ்விதமாய் ஓங்கி உரைத்து பேசினார். Work out your own salvation with trembling. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நடுக்கத்துடனே பிரயாசப்படுங்கள். You know, both of them took the verses from the same Bible. ரெண்டு பேருடைய கையிலும் இருந்தது இந்த ஒரே வேதம்தான். One fellow said it is not of yourself. Other fellow said no, you have to work out your own salvation. ஒருவர் சொன்னார் இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. மற்றொருவர் சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் தான் பிரயாசப்பட வேண்டும் என்று. One man said, once saved, always saved. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அது நித்தியத்திற்கான ரட்சிப்பு என்று ஒருவர் கூறினார். But the other man said, only he who stands till the end will be saved. முடிவு வரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மற்றொருவர் ஓங்கி அடித்தார். These two fights started in 15th century. It is continuing. The fight is going on in all theological seminaries. 15th நூற்றாண்டிலே தோன்றினதான இந்த மண்டையடி இன்று வரை சகல கலாசாலைகளிலும் மோதிக்கொண்டே தான் இருக்கிறது. That's an excellent translation. It is still a headache. It's going on in all the theological வேத கலாசாலைகளிலும் இந்த தர்க்கம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. This is how broadly denominations came into the world. இப்படித்தான் சபை பிரிவுகள் உலகத்திலே உதயமாகின. Some denominations belong to the Calvinistic approach and others belong to Arminian persuasion. சில சபைகள் கால்வினின் இறையியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தோன்றின. வேறு சில சபைகள் ஆர்மீனியனின் இறையியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கின. Pentecostalism is more of Armenian type.
Pentecostal சபைகள் Armenian தத்துவத்தை சார்ந்தவை. Lutherans are mostly of Calvinian type, Calvinism type. Lutheran திருச்சபையினர் Calvinian தத்துவத்தை சார்ந்தவர்கள். Now don't come and ask me, brother, I belong to this church, which stream I belong to. சகோதரனே, நான் இந்த சபையை சேர்ந்தவன், எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இது இயங்குகிறது சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் வந்து கேட்காதீர்கள். This is not a laboratory to do some theological dissection. இது ஏதோ இறையியல் பகுப்பாய்வு செய்கின்றதான ஒரு ஆய்வு கூடம் என்று நினைத்து விடாதீர்கள். That is not my job. இது என்னுடைய வேலையும் அல்ல. Then I will also get a headache from your church. உங்களுடைய சபையின் தலைவலி எனக்கும் ஒட்டிக்கொள்ளும். At least now some people are inviting me. Once I say that, they will not invite me at all. இப்பொழுதாவது ஏதோ பல சபைகளின் அழைப்பு வருகிறது. இதையெல்லாம் நான் பேசுவேனே ஆனால் ஒருவரும் என்னை அழைக்க மாட்டார்கள். Now which is true? ஏது சரி? I think these are like the two rails for a train to travel. இவை இரயில் ஓடுவதற்கு தேவையான இரட்டை தண்டவாளங்கள் என்று நான் நம்புகின்றேன். These are like two wings without which a bird cannot fly. ஒரு பறவை பறப்பதற்கு தேவையான இரண்டு சிறகுகளுக்கு இது சமமானது என்று நான் நம்புகின்றேன். There is truth on either side. இரண்டிலும் சத்தியம் இருக்கிறது. Now you can just hold on whichever side you want. நீங்கள் எதை பிடித்துக் கொள்ள விருப்பமோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Either this or that or both, that is left to you. இதையோ அதையோ அல்லது இரண்டையுமோ எப்படி வேண்டுமானாலும் பிடித்துக் கொள்ளுங்கள். But my stand is that I try to be somewhere in between. என்னை பொறுத்தமட்டிலே இந்த இரண்டு ஓர கொள்கைகளுக்கும் இடையிலே சமநிலையை நான் பிடிக்க விரும்புகிறேன். My theology is not Calvinistic theology and my theology is not Arminian theology also. என்னுடைய தத்துவம் கால்வினின் தத்துவமும் அல்ல ஆர்மீனியின் தத்துவமும் அல்ல. I believe there are truths on both sides, so I try to bring it to attention for a balance. இந்த இரண்டு தத்துவங்களினுடைய ஓரத்தையும் இணைத்து இழுத்து இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை பிடிக்க நான் முயலுகின்றேன். Paul was not a Calvinist and Paul was not an Armenian. He was a middle person. பவுல் கால்வினியன் தத்துவக்காரரும் அல்ல Armenian தத்துவக்காரரும் அல்ல, அவர் இடைப்பட்டவர். Now if you want, you can turn to Philippians 2nd chapter for such a sample text how he is a middleman. இவர் ஒரு நடுத்தரவாதி என்பதை நிரூபிப்பதற்கு பிலிப்பிய நிருபத்திலே இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போம். Philippians 2nd chapter. பிலிப்பியர் இரண்டாம் அத்தியாயம். Look at the 12th verse. 12th வசனம். What does he say towards the end of the 12th verse? அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அவர் சொல்வதை கவனியுங்கள். Work out your own salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். This is the Calvinistic side. No, this is the Armenian side. இது ஆர்மீனியனின் தத்துவம். But he balances it by Calvinistic side in the next words. கால்வினியன் தத்துவத்தை கொண்டு இதனை அவர் சமநிலைப்படுத்துவதை அடுத்த வசனத்திலே கவனியுங்கள். Or it is God who works in you both to will and to do his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். In the previous words you need to tremble and you need to somehow finish that project. In the next words he says, don't worry, God himself will you and God himself will work in you to finish it up. முந்தின வசனத்தில் தான் பார்க்கின்றோம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று. அடுத்த வசனத்திலேயே தேறுதலாக அவர் சொல்கின்றார், இந்த விருப்பத்தையும் செய்கையையும் தேவனே உங்களில் உண்டாக்குகிறாராம். So like that you find out the remaining text where he has brought both these groups into a instead of divorcing them, he is marrying them. இந்த இரு திறத்தாரையும் வெட்டி விடாமல் இரு திறத்தாரையும் ஒட்டி எப்படி சமநிலையிலே அவர் திகழ்கிறார் என்பதை மற்ற வசனங்களை வாசித்து பார்த்து நீங்களே கண்டுகொள்ளுங்கள். I was trying to figure out how did Paul get this idea of a balance, striking a balance. இந்த சமநிலை பிரமாணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு கையாண்டார் என்று சொல்லி நான் கண்டுபிடிக்க முயற்சித்தேன். I think he got it from the Old Testament. Old Testament itself there is a shade of this. பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் கண்டுபிடித்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். பழைய ஏற்பாட்டில் தானே இது நிழலாட்டமாக சொல்லப்பட்டுள்ளது. Turn with me to book of Jeremiah 32nd chapter. எரேமியா 32வது அத்தியாயம். And look at the 40th verse. 40வது வசனம். Jeremiah 32 and verse 40. எரேமியா 32:40. I will make an everlasting covenant with them that I will not turn away from doing them good. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி
நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினேன். நித்திய உடன்படிக்கை, eternal covenant. This is the Calvinistic side. இது கால்வினியனின் தத்துவத்தை போன்றது. Eternal security. நித்திய பாதுகாப்பு. Then he balances it by the other view. அடுத்த தத்துவத்தை கொண்டு இதனை சமநிலைப்படுத்துகிறதை தொடர்ந்து கவனியுங்கள். I will put my fear in their heart so that they will not depart from me. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தேன். So here you have got both God's side and man's side properly balanced. தேவனின் பங்கும் மனிதனின் பங்கும் சமநிலையிலே இங்கு சமத்துவப்படுத்தப்படுவதை கண்ணோக்குங்கள். So brothers, any one extreme is dangerous. Both together is very helpful. எந்த ஒரு ஓரக் கொள்கையும் ஆபத்தானது. இரண்டிற்கும் இடையான சமநிலையே மேன்மையானது. So you have to dwell on the teaching of the inheritance of saints. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை குறித்ததான தலைப்பிலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும். And when you are picking up verses, take verses which speak both about the privilege and the responsibility of enjoying the inheritance. இந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற போகிறவர்களுடைய சிலாக்கியத்தையும் அதே சமயத்தில் அவர்களுடைய பொறுப்பையும் ஒரு சேர இணைத்து பிரசங்கியுங்கள். So we have now seen two things in picking up of materials. One, whether it is an evangelistic sermon. Number two, whether it is for believers. நாம் சேகரித்துள்ள பொருட்களை வைத்து அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நற்செய்தி பிரசங்கத்தையும் விசுவாசிகளுக்கு தர வேண்டிய சுதந்திர பிரசங்கத்தையும் எப்படி தயாரிப்பது என்று பார்த்தோம். Now whether it is for unbelievers or believers, preaching basically is to change people, change. அவிசுவாசிகளுக்கோ விசுவாசிகளுக்கோ அடிப்படையாக பிரசங்கத்தின் நோக்கம் அவர்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். After a man listens to you for 1 hour, at least in some area of his life he should change. ஒரு மணி நேரம் உங்களுடைய பிரசங்கத்தை செவிமடுக்கின்றதான ஒருவர் நிச்சயமாக தன் வாழ்வின் ஏதேனும் ஒரு பகுதியிலாவது ஒரு மாற்றத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். Which is the first time the word preach occurs in the New Testament? பிரசங்கம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே முதலாவது எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Anyone? யாராவது சொல்ல முடியுமா? Where does the word preach usually the law of first mentioning, where that word comes for the first time, there we get the doctrine. முதன் முதல் ஒரு வார்த்தை எங்கே உபயோகிக்கப்படுகிறது என்கிற தத்துவத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பிரசங்கம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே எங்கே வருகிறது என்று சொல்ல முடியுமா? First time. Matthew? Yeah, Matthew 3 and verse 1. Matthew 3:1. Look at that passage. Now, this is how we understand what is the real purpose of preaching. பிரசங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன? In those days, John the Baptist came preaching in the wilderness of Judea. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினார். So the first mention of the word preaching is here in the New Testament. பிரசங்கம் என்கிற வார்த்தை முதன் முதலாக வேதத்தில் வருவது இங்கே தான் காணப்படுகிறது. What was his message? அவருடைய செய்தி என்ன? It was a single word message. அது ஒரு வார்த்தை பிரசங்கம். You know what was that message? அந்த செய்தி என்ன? Change. மாறுங்கள். Change. மாறுங்கள். That was his message. அதுதான் அவருடைய செய்தி. All other things were only explanations. மற்றவைகள் எல்லாம் அதற்கு தரப்பட்டதான விளக்கங்கள். How to change, when you should change, and in what areas you should change. They are all subtitles, but what is the main title? Change. எப்படி மாற வேண்டும், எங்கெங்கே மாற வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் விளக்கமாக பின்னதாக அளிக்கப்பட்டவைதான். Otherwise, basically his message was change. அடிப்படையான அவருடைய செய்தி மாறுங்கள். Now the biblical word is repent. வேத வார்த்தையிலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. So repentance simply means change. மனம் திரும்புதல் என்பதனுடைய பொருள் என்ன? மாற்றம் தானே. It is a change. அது ஒரு மாற்றம். Why should you change? ஏன் மாற வேண்டும்? Because the kingdom of heaven is at hand. விண்ணரசு சமீபமாயிருக்கிறது. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? You are living in your kingdom. God's kingdom is coming. Now you should come under the new rule of God. You change yourself to fit into God's plan. That is the meaning. நீங்கள் வேறொரு அரசின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இப்பொழுது இறையரசு வந்து விட்டது இந்த இறையரசுக்குள் நுழைய வேண்டுமானால் இதற்கேற்ற பாணிக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் people believed his message மக்கள் அவனுடைய செய்தியை விசுவாசித்தார்கள் confessed their sins அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள் so he happily baptized them அவர்களை மகிழ்ச்சியோடு கூட அவன் ஞான ஸ்நானம் கொடுத்தார் he did not call them generation of vipers அவர்களை பார்த்து He did not say that. He said change. மாறுங்கள். And people walked to the front. உடனடியாக அவனுக்கு செவி மடுத்து மக்கள் முன்னதாக சென்றார்கள். He baptized them. அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். There was no problem. அங்கே பிரச்சனையே இல்லை. But what happened? ஆனால் நடந்தது என்ன? Look at the seventh verse. ஏழாம் வசனம். But it begins with the word but. ஆனால் என்று ஆங்கிலத்திலே ஆரம்பிக்கின்றது. What was the problem? என்ன பிரச்சனை? When he saw the Pharisees and Sadducees coming for his baptism. பரிசேயரிலும் சதுசேயரிலும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி அநேகர் வருகிறதை அவன் கண்டு What did he say? என்ன சொன்னான்? Oh you generation of vipers. விரியன் பாம்பு குட்டிகளே. Why did he say that? ஏன் அவ்வாறு சொன்னார்? They came to escape judgment. They did not come to change. நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும் நோக்கத்தில் அவர்கள் முன் வந்தார்கள் மாறுவதற்காக முன் வரவில்லை That is why he is saying, who showed you the way of escape? இப்படி தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உங்களுக்கு காட்டினவன் யார் என்று அவர்களை பார்த்து அவர் கேட்கின்றார் Ordinary people, they confessed their sins and they were baptized. சாதாரண மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றார்கள் You people don't come for a radical change, you are coming only for a cosmetic change. நீங்கள் எந்த விதமான மாற்றத்திற்கும் வராமல் தோற்றத்தை மட்டும் மாற்றி கொண்டு வருகின்றீர்கள் so you are a generation of vipers நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள் so you have to bring forth fruits of repentance in other words you know what he said prove your change மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள் என்று அவர் சொன்னார் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் am i right நான் சொல்வது சரிதானா that is the meaning அதுதானே அர்த்தம் For the people, he said, change. But for the leaders, he said, you prove your change. மக்களை பார்த்து மாறுங்கள் என்று அவர் செய்தி அளித்தார். தலைவர்களை பார்த்தோ நீங்கள் மாறியதை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னார். Genuine preaching, follow me carefully. Genuine preaching will always carry a warning for people for total change. உண்மையான பிரசங்கம் எதுவும் மக்களை எச்சரிக்கக்கூடிய எச்சரிப்பு ஒன்றினை உள்ளடக்கி இருக்கும் Turn with me to Colossians first chapter. கொலோசியர் முதலாவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Colossians chapter 1 verse 28. கொலோசியர் 1:28. These are all pivotal texts. Follow this carefully. இவைகள் மிக முக்கியமான வசனங்கள். இவைகளை நன்றாக கவனியுங்கள். Him we preach warning every man and teaching every man in all wisdom that we may present every man perfect in Christ Jesus எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனிதனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனிதனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் you know there is a warning that goes on so that every man may become totally changed to fit into God's plan தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு எந்த ஒரு மனிதனும் முழுமையான மாற்றம் அடையும்படியான ஒரு எச்சரிப்பு இந்த செய்தியிலே அடங்கி இருக்கிறது What is the defective preaching of today? இன்றைய பிரசங்கங்களினுடைய பிரசங்கங்களே காணப்படுகின்றதான குறை என்ன? From pulpit people offer comfort without demanding change. மாற்றத்தை எதிர்பார்க்காமல் வசதிகளையே அறிவிக்கின்றதான பிரசங்க பீடங்களை தான் நாம் பார்க்கின்றோம் People are offering comfort without demanding change மாறுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு வசதிகளையே அறிவித்து பிரசங்கிமார் பேசுகின்றார்கள் Now turn with me not வசதி ஆறுதல் 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 மாறுதலை எதிர்பாராமல் ஆறுதலை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் Now that is the defective preaching of today இதுதான் இன்றைய பிரசங்கங்களின் குறைபாடு But if you come to Isaiah ஆனால் ஏசாயாவிற்கு நீங்கள் வருவீர்களே ஆனால் Where we meet John the Baptist just about to enter the wilderness
where we meet John the Baptist just about to enter the wilderness. வனாந்தரத்திற்கு செல்கின்றலான யோவான் ஸ்நானகனை நீங்கள் எங்கே சந்திக்கின்றீர்கள்? You know, book of Isaiah has got 66 chapters. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஏசாயாவிலே 66 அத்தியாயங்கள் உண்டு. All the 66 chapters are comparable to the 66 books of the Bible. வேதத்தின் 66 புத்தகங்களும் ஏசாயா புத்தகத்தின் 66 அத்தியாயங்களோடு ஒப்பிடக்கூடியவை. So the 39 books Old Testament, remaining 27 New Testament. பழைய ஏற்பாட்டு 39 புத்தகங்கள் ஏசாயாவின் முதல் 39 அத்தியாயங்களிலே விளக்கப்பட்டுள்ளன. மீதி 27 அத்தியாயங்கள் புதிய ஏற்பாட்டினை விளக்குகின்றன. So in the 40th chapter we have John the Baptist. That is where the new covenant begins. புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகின்றதை 40th அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்குதான் இந்த யோவான் ஸ்நானகன் வருகின்றார். Now look at the 40th chapter. 40th அத்தியாயத்தை இப்பொழுது கவனியுங்கள். What does it say? அது என்ன சொல்கிறது? That's the message of the New Testament. இதுதான் புதிய ஏற்பாட்டின் செய்தி. Comfort, yes, comfort my people, says your God. Yen makkalai aatrungal thetrungal endru devan solugirar. Is it comfort without change? Idu maarudal illada aarudala? No. Illai. Look at the third verse. Moondram vasanathai gavaniyungal. The voice of one crying in the wilderness. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சப்தம். You know, here appears John the Baptist. இங்கே யோவான் ஸ்நானகன் வருகின்றார். That is comfort. But what is demanded is change. ஆறுதல் அங்கே அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அதற்கு முன் நிபந்தனையாக கூறப்படுவது மாறுதல். How should you change yourself? எப்படி உங்களை நீங்கள் மாற்ற வேண்டும்? Everything that is low in your life should be filled up. எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தாழ்ந்து காணப்படுகிறதோ அவையெல்லாம் மேடாக வேண்டும். Everything where you are haughty, that must be humbled down. எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மேட்டிமையாக காணப்படுகிறதோ அவையெல்லாம் தரைமட்டமாக்கப்பட வேண்டும். All that is crooked in your life must be straightened. கோணலானவைகளெல்லாம் நேராக வேண்டும். And wherever there is lot of roughness, that must be smoothened, because the king is coming into your life. கரடு முரடானவைகளெல்லாம் சுமூகமாக சமமாக்கப்பட வேண்டும், ஏனென்றால் ராஜா வருகிறார். Now how do you do it? இதனை நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள்? Look at the 8th verse. 8th வசனத்தை கவனியுங்கள். That is done by the preaching of the word of God. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக செய்கின்றீர்கள். Now the 8th verse, the end of that word says, the word of our God stands forever. 8th வசனத்தை கவனியுங்கள். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். Not the experience of somebody. யாதோ ஒருவருடைய அனுபவம் அல்ல. Because the previous verse, the 6th verse says, all flesh is grass and its loveliness is simply the flower that fades away. ஆறாம் வசனத்திலே கவனிப்பீர்களேயானால் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதின் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. So try to superimpose that Old Testament prophecy upon that New Testament passage, you understand both these things fitting together. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசித்த பகுதியின் மீது பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த தீர்க்க தரிசன பகுதியை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அப்படியானால் இந்த சத்தியம் உங்களுக்கு அழகாக விளங்கும். Nothing wrong in preaching comfort to people. ஆறுதலை மக்களுக்கு அறிவிப்பதிலே எந்த தவறும் இல்லை. But any message that preaches comfort which is void of a call to change is a defective message. ஆனால் மக்களை மாறுதலுக்கு அழைக்காத எந்த ஆறுதலின் செய்தியும் ஆபத்தானது. Speaking about blessings to God's people is good. That's welcome. Everybody likes it. இறை மக்களுக்கு இறை ஆசிகளை குறித்து பேசுவதிலே எந்தவித தவறும் இல்லை. But you should not forget to speak about the blessing of blessings. ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் விளங்குகிறவரை குறித்து பேச தவறுவதுதான் குற்றம். What is the blessing of blessings? ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் என்ன? Turn with me to Acts of the Apostles, 3rd chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3rd அத்தியாயம். Look at the 26th verse. 26th வசனம். Now that is the blessing of blessings. இதுதான் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். To you, first God, having raised up his son Jesus, sent him to bless you. Yes, just உங்களை to say only ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். God raised his son Jesus for what? To bless you. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. What is that blessing? அந்த ஆசீர்வாதம் என்ன? In turning every one of you from your iniquities. உங்கள் எல்லாரையும்
உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்குவதற்காக. That is the blessing of blessings. அதுதான் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். Friends, I am not trying to put some new verses into your Bible. I am not adding anything. I am trying to help you to see what you have normally failed to observe in the Bible. உங்களுடைய வேதத்திலே புதிதாக எந்த வார்த்தையையும் புகுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் சாதாரணமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது எதை வாசிக்க தவறுகிறீர்களோ அதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். God raised Jesus Christ. தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். Sent him to you. உங்களுக்கு உங்களிடத்தில் அவரை அனுப்பினார். For what? எதற்காக? To bless you. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. What is that blessing? அந்த ஆசீர்வாதம் தான் என்ன? To change you. உங்களை மாற்றுவதற்காக. Is it very clear? இது தெளிவாக இருக்கிறது அல்லவா? Now so when you talk about blessings, don't leave the blessing of blessings. ஆகவே ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். When you talk about miracles, do talk about miracles, but when you talk about miracles, don't forget to stress the miracle of miracles. அற்புதங்களை குறித்து பேச வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அற்புதங்களை குறித்து பேச முற்படும் பொழுதெல்லாம் அற்புதங்களிலெல்லாம் அற்புதத்தை சொல்ல மறவாதிருங்கள். You know, we have got the theme song written by Leonard Ravenhill, the author of Why Revival Tarries. எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்றதான அரிய நூலை எழுதிய பக்தன் லியோனார்ட் ராவன்ஹில் அவர்கள் இயற்றிய பாடலைத்தான் நாம் கருப்பொருள் பாடலாக இந்த கருத்தரங்கிற்கு வைத்துள்ளோம். He made a wonderful statement one day. அவர் ஒரு நாளிலே ஒரு அழகான வாசகத்தை உச்சரித்தார். You know what he said? அவர் சொன்னது என்ன தெரியுமா? The greatest of miracles is that God takes an unholy man from an unholy world, makes him holy, puts him back into an unholy world and keeps him holy. அசுத்தமான உலகத்தில் நின்று அசுத்தமான ஒரு மனிதனை வேறு பிரித்து அவனை பரிசுத்தமாக்கி மீண்டும் அந்த அசுத்தமான உலகத்திலேயே அவனை கொண்டு வைத்து அவனை பரிசுத்தமாக காக்கின்றாரே, அதுதான் அற்புதங்களிலெல்லாம் அற்புதம். If you believe it, say amen. இதனை நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். Friends, this is how we have to understand the scripture. This is why the saints and great men of God help us to understand the Bible. தோழர்களே, இப்படித்தான் நாம் வேதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ மனிதர்களும் தேவனுடைய பரிசுத்தமான்களும் இவ்விதமாகத்தான் வேதத்தை நம்மை நாம் புரிந்து கொள்ளும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். It is good to quote the promises from the Bible. வேதத்திலிருந்து இறை வாக்குகளை உச்சரிப்பது நல்லது. Oh, promises of God are plenty. Thank God for it. Otherwise, we cannot fill up the front pages of our calendars. வாக்குத்தத்தங்கள் ஏராளமாய் நிறைந்திருப்பதற்காக நாம் வேதத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய நாட்காட்டிகளை வசனங்களால் நிரப்புவது எப்படி? The better the promise, more will be the sales of your calendar. எந்த அளவுக்கு வாக்குத்தத்தங்கள் அழகாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நாட்காட்டி விற்பனையும் அழகாக இருக்கும். Is the promise of promises. ஆனால் வாக்குத்தத்தங்களில் எல்லாம் வாக்குத்தத்தம் எது? You will become like the son of the Lord, son of God. தேவ குமாரனை போல நீங்கள் மாறுவீர்கள். You will become like the very son of God. தேவ குமாரனுக்கு ஒப்பாகவே நீங்கள் மாறுவீர்கள். 2 Peter 1st chapter. 2 பேதுரு முதலாவது அத்தியாயம். Look at the 4th verse. 4வது வசனம். Now that is the promise of promises. இதுதான் வாக்குத்தத்தங்களில் எல்லாம் வாக்குத்தத்தம். To us have been given exceedingly great and precious promises. Maha menmayum, you know, just you stretch to, you know, when you read, I'm going to talk about reading a little later on. Exceedingly great promises. வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் பின்னதாக பயிற்சி கொடுப்பேன். இங்கே கவனியுங்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. What are those promises for? அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக? That you will be partaker of the divine nature. திவ்ய ஸ்வபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. So the promise of promises is that God will change us so we become like the very son of God. வாக்குத்தத்தங்களில் எல்லாம் வாக்குத்தத்தம் எனப்படுவது என்ன? நாமிலே மாற்றம் அடைவதன் மூலமாக அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு ஒப்பாக மாறிவிடுவோம். That is the exceedingly great promise. இதுதான் மகா மேன்மையான வாக்குத்தத்தம். So any other promise we are talking about and any other comfort we are crowing about, any other blessing that we are shouting about, it is all fake and false if this is not the primary thing and the central thing. இதை விட்டுவிட்டு வாக்குத்தத்தங்கள் என்று எவைகளையெல்லாம் நாம் கூவுகின்றோமோ, ஆசீர்வாதங்கள் என்று எவைகளையெல்லாம் நாம் கூக்குரல் இடுகின்றோமோ,
நன்மைகள் என்று சொல்லி எவைகளையெல்லாம் நாம் கதறுகின்றோமோ அவைகளெல்லாம் இரண்டாம் தரமானவைதான். இதுதான் மேன்மையானது, மகா மேன்மையானது, அடிப்படையானது. So preach to change. That should be your slogan. மாறுதலுக்காக பிரசங்கியுங்கள். Preach to change people. மக்களை மாற்றுவதற்காக பிரசங்கியுங்கள். Pastors, preach to change your congregation. போதகர்களே, உங்கள் சபையாரை மாற்றுவதற்காக பிரசங்கியுங்கள். Evangelists, preach to change your audience. நற்செய்தியாளர்களே, நீங்கள் பிரசங்கிக்கின்ற மக்களை மாற்றும் நோக்கத்திலே பிரசங்கியுங்கள். Bible teachers, preach to change your small prayer groups. வேத போதகர்களே, உங்கள் ஆளுகையின் கீழ் இருக்கின்ற ஜெபக்குழுக்கள் மாற்றமடையும்படியாக Kingdom of heaven is at hand. ஏனென்றால் இறை அரசு சமீபமாக இருக்கிறது. The judge is already at the door. நியாயாதிபதி ஏற்கனவே வாசலண்டை வந்து விட்டார். So everywhere you shout in your message, change, that should be your message. எங்கு நீங்கள் பிரசங்கித்தாலும் மாறுங்கள், மாறுங்கள், மாறுங்கள் என்றே கூவுங்கள். If people must change, மக்கள் மாற வேண்டுமானால், your sermon should be prescriptive. உங்களுடைய பிரசங்கம் மருந்து சீட்டுகளாக இருக்க வேண்டும். You should tell them what to do it, how to do it. எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வழிமுறை சொல்லிக் கொடுக்க வேண்டும். Mere descriptive sermon will make people enjoy your sermon because there are lots of sermon tasters in the world. விளக்கம் நிறைந்த நல்ல ருசியான பிரசங்கங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக பிரசங்கம் நன்றாக இருந்தது என்றுதான் பிரசங்க ருசியாளர்கள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார்கள். But what is important is you tell them what to do. எது முக்கியம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். What did John the Baptist say? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? You got two shirts, you give one shirt to another. Change. இரண்டு அங்கிகள் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றை மற்றவருக்கு கொடுத்து விடுங்கள். So change. He is giving a prescription. மாற்றம் அடைவதற்கு வழிமுறையை சொல்லி கொடுங்கள். What did Peter preach on Pentecost? பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு என்ன பிரசங்கித்தார்? Repent, walk into water and receive the power of the Holy Spirit. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். In other words, in all your sermons, you should write down some prescription, some steps people must take. வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரசங்கிக்கின்றீர்களோ அதிலே மக்கள் என்ன மாற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை எழுதுங்கள். You must write down the steps very clearly. மிக தெளிவாக இந்த வழிமுறைகளை நீங்கள் ஒன்று இரண்டு என எழுத வேண்டும். You cannot do it unless you yourself are clear about what the Bible expects from you. உங்களிடத்திலிருந்து வேதம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திராவிட்டால் நீங்கள் இதனை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. What will happen? என்ன நடக்கும்? When you yourself are not clear what God expects you to do, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நீங்களே புரிந்து கொள்ளாத பட்சத்திலே, you will be blowing your trumpet but you will be giving an uncertain sound. நீங்கள் உங்களுடைய எக்காளத்தை ஊதுவீர்கள், ஆனால் அது விளங்காத ஒலியை மக்களுக்கு கொடுக்கும். People will not know whether they have to prepare for battle or for banquet. விருந்திற்கு ஆயத்தப்படுவதா அல்லது யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதா என்று சொல்லி அவர்கள் குழம்பி போவார்கள். That is what Paul is saying. அதைத்தான் பவுலப்பஸ்தலன் சொல்கிறார். I should not speak with an uncertain sound. நான் விளங்காத சப்தத்தினால் பேச மாட்டேன். No, you're not very clear. I will turn the scripture passage, then you will understand. உங்களுக்கு இது புரியவில்லை என்றால் அந்த வசன பகுதியை எடுத்து நான் வாசிக்கின்றேன். 1 Corinthians 14 chapter. 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயம். Look at the 8th and the 9th verses. 8 9 வசனங்கள். If the trumpet makes an uncertain sound, who will prepare himself for battle? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுவான்? So you have to give us a clear sound, a sound of clarity, a sound of clear prescription. You have to tell people what they should do. தெளிவான சத்தம், புரியும்படியான அறைகுவலை மக்களுக்கு நீங்கள் விளங்கும்படி கொடுக்க வேண்டும். Once I had been to Kerala for a huge convention. மிகப்பெரிய மாநாடு ஒன்றிற்காக கேரள மாநிலத்திற்கு ஒருமுறை நான் சென்றிருந்தேன். I was to speak on two evenings, so I arrived on the previous day itself to watch how they do it so that I will orient myself towards that program. இரண்டு மாலை நேர கூட்டங்களிலே நான் பேச வேண்டிய நிலை இருந்ததினால் அந்த மாநாடு எப்படி நடக்கின்றது, அவர்களோடு இசைந்து என்னுடைய செய்தியை நான் எப்படி வழங்குவது என்று அறிந்து கொள்வதற்காக முந்தின இரவே நான் அங்கு வந்துவிட்டேன். I was staying in a Bible college guest house
and two students were given to me as my bodyguards. வேத கலாசாலை ஒன்றின் விருந்தறையிலே நான் தங்கி இருந்தேன். எனக்கு மெய்க்காப்பாளர்களாக இரண்டு மாணவர்கள் தரப்பட்டனர். Because I had the language problem, they were helping me to talk to people. எனக்கு மொழி பிரச்சனை இருந்தபடியால் ஒருவரோடு ஒருவர் அளவலாவதற்கு இந்த இரண்டு மெய்க்காப்பாளர்கள் உதவினார்கள். We were sitting in their congregation. I refused to go on the dais and I sat with the congregation. I was watching and listening. மேடைக்கு செல்ல நான் விருப்பமில்லாதவனாக சபையாரோடு கூட பின்வரிசையிலே நான் அமர்ந்து அங்கே சொல்லப்பட்ட பிரசங்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். Preacher was bangingly preaching. ஒரு பிரசங்கியார் ஓங்கி அடித்து முழங்கினார். That was a mighty thunderous preaching. இடி முழக்கம் போன்ற மிகப்பெரிய பிரசங்கமாக அது ஒலித்தது. I was wondering whether he would fall flat as a heart patient. அவர் இதய நோயாளியாக மாரடைப்பினால் விழுந்து விடுவாரோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அவர் கதறினார். But I did not understand that language. ஆனால் அவரது மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. So I told the other two boys who belonged to that particular state and language group, what is he talking? Why is he shouting like that? And what is actually happening? ஆகவே அந்த மாநிலத்து மொழியை அறிந்திருக்கின்றதான என்னுடைய இரண்டு உதவியாளர்களாகிய மாணவர்களை பார்த்து அந்த போதகர் என்ன பேசுகின்றார், அவர் இவ்வளவு வைராக்கியமாக கதறுகின்றதான காரியம் என்ன என்று நான் வினவினேன். To my surprise, both of them said, Uncle, we also don't understand. எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்களும் சொன்னார்கள். Now this is not an exaggeration. இது மிகைப்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. You know, sometimes we raise our voice but we mean nothing. நாம் சில நேரத்திலே கதறுகின்றோம், கத்துகின்றோம், ஆனால் என்னத்தை தான் கத்துகிறோம் என்று நமக்கே புலப்படவில்லை. What is the prescription? இதிலே இருக்கின்றதான வழிமுறை என்ன? Please tell me what to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்கள். Don't keep on shouting why, tell me how. ஏன் என்று கத்திக்கொண்டே இராதே, எப்படி என்று சொல்லு. This is the cry of a smoker. புகைபிடிக்கின்ற பழக்கத்திற்கு அடிமையான ஒருவருடைய கதறல் இதுதான். This is what he said. அவர் இதைத்தான் சொன்னார். Don't keep on telling me quit smoking, smoking is bad. Don't tell me why, tell me how. புகை பிடிக்காதிருங்கள், புகைக்காதிருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இராதிருங்கள், எப்படி புகை பிடிக்காமல் இருப்பது என்று சொல்லுங்கள். Give me some prescription. எனக்கு ஒரு மாற்று மருந்தினை கொடுங்கள். Give me some steps. எனக்கு சில வழிமுறைகளை காட்டுங்கள். This is a crucial place of preparing your sermon. இது நீங்கள் ஆயத்தம் செய்வதிலே கடைபிடிக்க வேண்டியதான முக்கியமான ஒரு பகுதி. 40% of your sermon can be descriptive. 60% at least it should be prescriptive. உங்களுடைய பிரசங்கத்தினுடைய 40% விளக்க உரையாக இருக்கலாம், மீதி 60% வழிமுறையாகவே இருக்க வேண்டும். And in these days when there are so many false teaching, you should not only teach people how to do it, you should also tell people how not to do it. அதுவும் பலவித துர் உபதேச காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு சொல்வதோடு எப்படி செய்ய கூடாது என்ற தகவலையும் நீங்கள் சொல்லியாக வேண்டும். Now if you want to know how to prepare how not sermons, I got 10 how not series there. You can pick some of them and you can just use them as a sampling. எப்படி செய்ய கூடாது என்கிற அடிப்படையிலே நீங்கள் பிரசங்கிக்க விரும்புவீர்களானால் இது குறித்த 10 தலைப்புகள் அடங்கிய ஒளித்தட்டு பேழை அங்கே உண்டு. இவற்றை நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து பேசுங்கள். So you should analyze the wrong practices which are prevalent in Christendom against the pages of the scripture, and especially to talk how not, you need more clarity than when you would speak how to. கிறிஸ்தவத்திலே தாண்டவமாடுகின்றதான செய்யக்கூடாத காரியங்கள் இன்னதென்று நீங்கள் கண்டுபிடித்து அதனை எப்படி செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதற்கு இப்படிப்பட்டதான வழிமுறை செய்திகளை வழங்கலாம். சரியாக சொல்ல வேண்டுமானால் எப்படி செய்யக்கூடாது என்று பிரசங்கிப்பதற்கு வேத வசனத்தை குறித்த திட்டவட்டமான அறிவின் ஆழம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. Turn with me the book of Jeremiah. Look at the first chapter and I will read the 10th words to you as a sample. எரேமியா 1:10 எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். Here is a call, he's a commission for prophet Jeremiah. எரேமியா தீர்க்கனுக்கு வந்தலான அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. I have this day set you over the nations and over the kingdoms. நான் இன்றைய தினம் இனங்களின் மேல் நாடுகளின் மேல் ஏற்படுத்தினேன். Why did I make you? உன்னை நான் இவ்வாறு ஏன் ஏற்படுத்தினேன்? Number 1, root out. பிடுங்கவும்.
Number two, pull down. இடிக்கவும். Number three, destroy. அழிக்கவும். Number four, throw down. கவிழ்க்கவும். You know, these are all the how not things. இவைகளெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள். Four negatives. நான்கு எதிர்மறை கூற்றுகள். Only two positive things. இரண்டு தான் நேர்மறை கூற்றுகள். To build and to plant. கட்டவும் நாட்டவும். So first there needs to be this how not stuff before you can talk about the how to stuff. எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை போதிப்பதற்கு முன்னதாக எப்படி செய்யக்கூடாது என்கிற இந்த நான்கு பரிமாண சத்தியத்தை முதலாவது நீங்கள் போதிக்க வேண்டும். Because there is so much of things people have to unlearn, and unless they unlearn, they are not ready for learning. கற்றுக்கொள்வதற்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னதாக ஏற்கனவே தவறாய் கற்றுக்கொண்டவைகளை அவர்களை மறக்க செய்ய வேண்டும். Okay, it is an unbelievers group. அவிசுவாசிகளின் கூட்டம். Or it is a believers group. அல்லது விசுவாசிகளின் கூட்டம். Suppose it is a mixed group. அல்லது இருவரும் கலந்த ஒரு கலவை. Both believers are there and unbelievers are also. விசுவாசிகளும் இருக்கிறார்கள், அவிசுவாசிகளும் இருக்கிறார்கள். Such a situation can be visualized if you turn with me to 1 Corinthians 10th chapter. இப்படிப்பட்டதான ஒரு கலவை கூட்டத்தை 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்திலே நீங்கள் சந்திக்கலாம். Look at the 32nd verse. 32வது வசனம். 10:32 of 1 Corinthians. 1 கொரிந்தியர் 10:32. Give no offense either to the Jews or to the Greeks or to the church of God. 33ஆம் வசனம் தமிழிலே, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். Who are the three groups there? இங்கே சொல்லப்பட்டுள்ள மூன்று வகை மக்கள் கூட்டம் யார்? Number 1. முதலாவது Jews. யூதர்கள். They are nominal Christians. இவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். Number 2. இரண்டாவது Greeks. கிரேக்கர்கள். They are non-Christians. இவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். And thirdly. மூன்றாவது Church of God. They are true Christians. தேவனுடைய சபை இவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். So three groups are mentioned there. மூன்று மக்கள் கூட்டம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. Nominal Christians. பெயர் கிறிஸ்தவர்கள். Non-Christians. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். And real Christians. உண்மை கிறிஸ்தவர்கள். Now Paul wants to be very comprehensive. He said, don't give offense to any of these three groups of people. All the people in the world will be falling into these three categories. இவர்கள் மூவரையுமே அணைத்து கொண்டு பவுல் என்ன சொல்கின்றார்? இவர்களில் ஒருவருக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். Don't offend any of them. யாரையும் நீங்கள் மனம் நோக பண்ண வேண்டாம். But profit all of them, because everybody should be blessed. ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்திற்கும் உதவி செய்யுங்கள், ஏனென்றால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Suppose you have a congregation. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சபையார் இருக்கிறார்கள். Believers are there and nominal Christians are also there. விசுவாசிகளும் பெயர் கிறிஸ்தவர்களும் கலந்த நிலையிலே இருக்கின்றார்கள். No non-Christians are there. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அங்கு இல்லை. Even then you can include some gospel truths which will be helpful for Christians to be used in their evangelistic efforts. அப்படியே இருந்தாலும் கூட சுவிசேஷ கருத்துக்கள் சிலவற்றை அவர்களுக்கு சொல்லுவது நல்லது, ஏனென்றால் உங்களுடைய விசுவாசிகள் செல்லுகின்ற இடங்களிலே இந்த நற்செய்தி கருத்துக்களை பகிர்வதற்கு அது வசதியாக இருக்கும். Most of them never get trained in a proper theological seminary. இறையியல் கல்லூரியிலே பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு அநேகருக்கு கிடைப்பதில்லையே. So when you preach, you train people, teach people, warn people, prescribe to people, help people, equip people, uplift people. You know, preaching is such a comprehensive thing. It encloses so many ministries. That's why it said ministry of the word. It's not a performance. You are ministering to people, to their inner persons, to their inner man, to their spirits, to all the areas of their life. You are just blessing them. ஆகவே மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு புத்திமதி கூறுங்கள், அவர்களை தாங்குங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய இதயம், அவர்களுடைய மனம், அவர்களுடைய உள்ளான மனம் அகமகிழும்படியாக அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த பிரசங்கம் செய்வது என்பது ஒரு கலை அல்ல, இது ஒரு திருப்பணி. And also there are various age groups of people sitting there. உங்களுக்கு முன்னதாக உட்கார்ந்திருப்பவர்களிலே வித்தியாசமான வயது வரம்புடையவர்களும் இருக்கக்கூடும். There will be teenagers. பதின் பருவத்தினர்கள் இருப்பார்கள். There will be middle ages. நடுவயதினர்கள் இருப்பார்கள். There will be adults.
முதியவர்கள் இருப்பார்கள். And there will be still older people. இன்னும் மூத்த குடிமக்களும் அங்கே இருக்கலாம். So when you are addressing a common congregation which has got both teenagers and senior citizens. பதின் பருவத்தினரும் மூத்த குடிமக்களும் ஒருமிக்க அமர்ந்திருக்கின்றதான சபையாரிடத்தில் பேசுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். At least occasionally you should address each specific age group. எப்படியாவது ஏதாவது ஒரு சமயத்திலாவது அந்தந்த பருவத்தினருக்கு பொருந்துகின்ற கருத்துக்களை எப்படியாவது நீங்கள் சொல்ல வேண்டும். If you had followed my preaching in the last few years, கடந்த பல ஆண்டுகளாக நான் செய்து வருகின்ற பிரசங்கங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால், Suddenly I will say, you young man, you young woman, you know, when you address a specific age group, that person becomes very alert because it appeals to him. திடீரென வாலிபனே நங்கையரே என்று நான் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவர்கள் நமக்கு தான் இந்த செய்தி வருகிறது என்று நிமிர்ந்து உட்கார்ந்து செய்தியை கவனித்து கேட்பார்கள். John was writing a general epistle. யோவான் ஒரு பொதுவான நிருபத்தை எழுதினார். That was not written to a particular church like Ephesus or Corinth. எபேசு கொரிந்து என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட சபைகளுக்கு அவைகள் எழுதப்பட்டவைகள் அல்ல. It was a general epistle. அது ஒரு பொதுவான நிருபம். It was supposed to be read by various congregations. பல சபை மக்களும் வாசிக்கக்கூடிய விதத்திலே அது எழுதப்பட்டது. But he was very careful enough to address each particular age group. ஆனால் இந்த பொதுவான நிருபத்தை எழுதும் பொழுது கூட மிக குறிப்பாக குறிப்பிட்ட வயதினரை பருவத்தினரை கவரும்படியாக அவர் அழைத்து எழுதுவதை கவனியுங்கள். 1 John 2nd chapter 1 யோவான் 2 அத்தியாயம் You read from verse 12 to 14. 12 முதல் 14 வசனங்களை வாசியுங்கள். In the 12th verse he says 12வது வசனத்திலே அவர் கூறுகின்றார் I tell you, I write to you little children பிள்ளைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். And come to verse 13 13வது வசனத்திற்கு வாருங்கள் I write to you fathers பிதாக்களே உங்களுக்கு எழுதுகிறேன். The middle portion of the 13th verse அந்த வசனத்தின் மைய பகுதியை கவனியுங்கள். I write to you young man வாலிபரே உங்களுக்கு எழுதுகிறேன். The last sentence of the 13th verse அந்த 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். I write to you little children பிள்ளைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். Come to the 14th verse மீண்டும் 14வது வசனத்திற்கு வாருங்கள். I have written to you fathers தந்தைமார்களே உங்களுக்கு எழுதுகிறேன். The middle portion of 14th verse 14வது வசனத்தின் மைய பகுதிக்கு I have written to you young man வாலிபரே உங்களுக்கு எழுதுகிறேன். You know he is going from age group to age group, so he is getting an entire congregation to listen to what he has to say. ஒவ்வொரு வயதினரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு அழைப்பதன் மூலமாக ஒவ்வொருவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து வைப்பதை நீங்கள் கவனியுங்கள். All these things you should note down in your notes, otherwise you will forget to do it out of nervousness. இந்த நுணுக்கங்களை எல்லாம் உங்களுடைய குறிப்பேட்டிலே நீங்கள் தெளிவாக குறித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் பிரசங்க பீடத்திலே ஏறினவுடன் ஏற்படுகின்ற நடுக்கத்தில் இவைகள் எல்லாம் அப்படியே மறந்து போய்விடும். Depend too much on your memory power. உங்களுடைய மனன சக்தியின் மீது அதிகமாய் சார்ந்து நில்லாதிருங்கள். I have a reasonably good memory power, but I do not depend upon my memory power. எனக்கு ஓரளவுக்கு மனப்பாட சக்தி உண்டு, ஆனால் இந்த மனன சக்தியின் மீது எப்பொழுதுமே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். I write it down on paper so that my mind can relax. I can just look at it and speak. The Holy Spirit will remind me. நினைப்பவைகளை எல்லாம் என்னுடைய குறிப்பேட்டிலே குறித்து வைப்பேன். அப்படியானால் என்னுடைய மனது லகுவாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது எனக்கு இவைகளை நினைப்பூட்டுவார். Okay, there is gospel content. நற்செய்தி கருப்பொருள் அங்கே இருக்கிறது. Now there is inheritance for the saints. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமும் அங்கே இருக்கிறது. Basically everything is a call for change. எல்லாமே அடிப்படையாக மாறுதலுக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. Not only privileges but also responsibilities. சிலாக்கியங்கள் மட்டுமல்ல பொறுப்புகள். And also different age groups. பலதரப்பட்ட வயதினரை சேர்ந்த மக்கள். Not only descriptive but also prescriptive. விளக்க உரைகள் மட்டுமல்ல வழிமுறைகளும் இணைந்தவை. So you are now building up your sermon. இப்படியாக பிரசங்கத்தை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள். Morning itself we prepared the title and the subtitles. காலையிலேயே தலைப்பையும் உபதலைப்புகளையும் நாம் அமைத்து விட்டோம். Now we are throwing pieces into different boxes of the subtitles. இப்பொழுது இந்த உபதலைப்புகளின் கீழே நாம் தேவையானவற்றை ஆங்காங்கே ஒழுங்கமைக்கின்றோம். Now you have to spice your sermon. இப்பொழுது உங்களுடைய பிரசங்கத்திற்கு நீங்கள் சுவை ஊட்ட வேண்டும். So you have to add some news and quotes and anecdotes or illustrations. செய்தி குறிப்புகளையும் எடுத்துக்காட்டுகளையும் ஓமானங்களையும் மேற்கோள்களையும் அங்கும் இங்குமாக நீங்கள் சேர்க்க வேண்டும். Every preacher must regularly read the newspaper. செய்தித்தாள்களை ஒவ்வொரு பிரசங்கியாரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். Jesus knew exactly
how many people died when the tower of Siloam fell on them. சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்த பொழுது எத்தனை பேர் மரித்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து துல்லியமாக அறிந்திருந்தார். He did not say above 15 and about 20. 15 இருக்கலாம் அல்லது சுமார் 20 பேராக இருக்கலாம் என்று அவர் சொல்லவில்லை. He did exactly, he said 18 people were killed. It was a news item. மிக துல்லியமாக 18 பேர் இறந்தார்கள் என்று சரியாக செய்தியை சொன்னார். And he inquired about his disciples, what was he doing? ஏரோது என்ன செய்தான் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் வினவினார். How he was mixing up the blood of Jews with his sacrifices. தன்னுடைய பலிகளோடு கலிலேயருடைய இரத்தத்தை அவர் எப்படி கலந்திருந்தான் என்கிற செய்தியை அவர் வினவினார். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Many times a news item can become a sermon starter for you. அநேக நேரங்களிலே செய்தி குறிப்பு ஒன்று உங்களுடைய பிரசங்கத்தின் தலைப்பாக அமையக்கூடும். So it is not a waste of time to read the newspaper. ஆகவே செய்தித்தாள்களை வாசிப்பது வீணான நேரம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். And try to keep a notebook along with your Bible inspiration notebook called collection of good words and quotes. வேத அகத்தூண்டுதல் குறிப்பேடு ஒன்று வைத்திருக்கின்றீர்களே அதோடு கூட செய்தி துணுக்குகளையும் செய்தி குறிப்புகளையும் எழுதுவதற்கான ஒரு சேகரிப்பு சுவடியை வைத்துக் கொள்ளுங்கள். Whenever I read the newspaper, if I come across a new word, I write it down in my notebook, which I call good words. செய்தித்தாள்களை வாசிக்கும் பொழுது எந்த ஒரு புதிய வார்த்தையை நான் கண்டுபிடிக்கின்றேனோ அந்த வார்த்தைகளை என்னுடைய சுவடியிலே குறித்து வைப்பேன். அந்த சுவடிக்கு நல்ல வார்த்தை சுவடி என்று நான் வைத்திருக்கிறேன். Whatever Karunanidhi writes, I immediately read it because it is from Karunanidhi. The Tamil world will get right apt Tamil words. கருணாநிதி அவர்கள் எழுதுகின்றதான தமிழ் வார்த்தைகளை நான் வாசிக்க ஒருபோதும் தவறுவதில்லை. ஏனென்றால் தமிழ் சொல் உலகத்திற்கு இந்த மாமனிதர் அளித்துள்ள வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். Up to SSLC, I did not study English. And after SSLC, I did not study Tamil. But I want to be updating in both these languages, my mother tongue and my father tongue. So I update both the languages. 10th வகுப்பு வரை நான் ஆங்கிலம் படிக்கவில்லை. 10th வகுப்பிற்கு பின் நான் தமிழ் பயிலவில்லை. ஆனால் இந்த இரண்டு மொழிகளையுமே நான் இப்பொழுது இன்றைய நாள் வரை எந்த அளவுக்கு அது வளர்ந்துள்ளதோ அந்த அளவிற்கு என்னை வளர்த்து கொண்டுள்ளேன். Because language is a communicator. ஏனென்றால் மொழிதான் தகவல் ஊடகம். Apt words will really communicate very much faster intensity. ஏற்ற வார்த்தைகள் தீவிரமாக தொடர்பினை உண்டாக்கும். Here and there when you come across quotes, immediately write them down in your notebook. மேற்கோள்களை நீங்கள் வசீகரமாய் பார்க்கும் பொழுது உடனடியாக அவைகளை உங்களுடைய குறிப்பேட்டிலே குறித்துக் கொள்ளுங்கள். Jesus used quotes. இயேசு கிறிஸ்து மேற்கோள்களை உபயோகித்தார். What did he say? அவர் என்ன சொன்னார்? Physician, heal yourself. வைத்தியனே நீ உன்னை குணமாக்கிக்கொள். That is not from Old Testament quotation. It is actually a quote from that local area. இது பழைய ஏற்பாட்டிலே வருகின்றதான வசனம் அல்ல, மாறாக உள்ளூர் வட்டாரத்திலே உபயோகிக்கப்பட்டதான ஒரு பழமொழி. And he said, where there is carcass, eagles will fly into it. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று அவர் கூறினார். Don't try to find that out in the Old Testament. It is not an Old Testament quotation. It is a quote from that day-to-day affairs. இந்த வாசகத்தை பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க முற்படாதிருங்கள். மாறாக இது அந்த உள்ளூர் வட்டாரத்திலே உபயோகிக்கப்பட்டதான ஒரு பழமொழி. Apostle Paul said, evil communication corrupts good manners. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஆகாத கெடுக்கும். Turn with me to that passage and find out whether it is something from Old Testament or a quotation from the locality. பழைய ஏற்பாட்டிலே வருகின்றதான வசனமா அல்லது அந்த வட்டாரத்திலே உபயோகிக்கப்பட்டதான பழமொழியா என்று கண்டுபிடிப்பதற்கு அந்த இடத்து அந்த வசன பகுதிக்கு வாருங்கள். Turn with me to 1 Corinthians 15 chapter. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம். Look at the 33rd verse. 33வது வசனம். Do not be deceived. பஞ்சிக்கப்படாதீர்கள். மோசம் போகாதீர்கள். That is Paul's words. இது பவுலினுடைய வார்த்தை. Next what he says is a quotation. ஆனால் தொடர்ந்து கூறுகின்றதான வாசகம் அது ஒரு மேற்கோள். In the English Bible there are quotation marks there. ஆங்கில வேதாகமத்திலே இது மேற்கோள் குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. But in Tamil Bible that quotation marks are missing. இந்த தமிழ் வேதாகமத்திலே இப்படிப்பட்ட மேற்கோள் குறிகள் குறிப்பிடப்படவில்லை. But here there is a quotation. That means he is borrowing from a local quote.
உள்ளூர் கவிஞர் ஒருவருடைய வரிகளை இவர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார் என்று அது பொருள்படுகிறது. So there is nothing wrong in quoting from other secular world. உலகத்திலே காணப்படுகின்ற மற்ற கவிஞர்களின் வார்த்தைகளை குறிப்பிடுவது எந்த தவறும் இல்லை. So buy a quote book from any bookstall. எந்த ஒரு புத்தக சாலையில் இருந்தாவது மேற்கோள்கள் அடங்கிய புத்தகத்தினை வாங்குங்கள். So there are lots of quotes, quotations given by old men. முற்காலத்திய பண்டிதர்கள் உரைத்தலான மேற்கோள்கள் அங்கே ஒரு சேர புத்தக வடிவிலே கிடைக்கின்றன. It is available both in English and Tamil. In Tamil there are so many proverbial books, quote book. You please buy them. பழமொழிகள் புத்தகம் என்று தமிழிலே ஏராளம் உண்டு. ஆங்கிலத்திலும் இவ்விதமான புத்தகங்கள் நிறைய உள்ளன. திருக்குறள் and quote திருக்குறள் wherever it's necessary. There is nothing wrong in it. திருக்குறள் ஒன்றினை அவசியம் வாங்குங்கள். அதை படித்து ஆங்காங்கே அதனை மேற்கோள் காட்டி பேசுங்கள். அதிலே எந்தவித தவறும் இல்லை. It is all quotation. இவைகள் எல்லாம் மேற்கோள் வாசகங்கள் தான். You know, I will tell you how Paul himself quoted a local poet. உள்ளூர் கவிஞர் ஒருவருடைய கூற்றினை பவுலப்போஸ்தலன் எவ்வாறு மேற்கோள் காட்டி பேசினார் என்று நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். Acts of the Apostles 17th chapter. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 17வது அத்தியாயம். Look at the 28th words. 28வது வசனம். What does he say? அவர் என்ன சொல்கின்றார்? In him we live and move and have our being. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். How does he support it? அதனை அவர் தொடர்ந்து எப்படி சொல்கின்றார்? As also some of your own prophets have said, we are also his offspring. அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். So when Paul could quote a poet of Athens, can we not quote a poet of India? அத்தேனே பட்டணத்து புலவர்களை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லுவது சரி என்றால் இந்திய கவிஞர்களை குறித்து சொல்லுவதிலே என்ன தவறு இருக்கின்றது? So there is nothing wrong. You take some good materials and you can quote it. That way you will be reaching very fast into the Indian communities. இந்திய சமுதாயத்தை சந்திப்பதற்கு இந்திய கவிஞர்கள் புலவர்கள் வாயினால் சொல்லப்பட்டதான கூற்றுகளையும் பழமொழிகளையும் எடுத்து கையாளுங்கள். அப்படியானால் இந்தியர்களை சந்திப்பது லகுவாக இருக்கும். Jesus was thorough with domestic affairs. இயேசு கிறிஸ்து வீட்டு காரியங்களை குறித்து மிக தெளிவாக இருந்தார். He spoke about mustard seed. கடுகு விதையை குறித்து அவர் பேசினார். He spoke about a leaven which a woman takes and she pushes it into the whole dump until the whole thing's leaven up. முழு மாவும் புளிப்படையும்படியாக ஒரு கைப்பிடி புளித்த மாவை எடுத்து பிசைகின்றதான பெண்ணின் உதாரணத்தை அவர் அழகுற எடுத்துரைப்பதை கவனியுங்கள். Many men don't know how to prepare curd. அநேக ஆண்களுக்கு தயிர் எப்படி செய்வது என்று தெரிவதில்லை. அநேக பெண்களுக்கும் கூட தெரிவதில்லை. கவிதா இஷி அரவிந்த்கிய I'm sure Jesus was very closely watching and observing what his that poor woman of Nazareth was doing in her humble kitchen. நாசரேத்தூரில் இருந்ததான அந்த எளிய பெண்மணி என்னென்ன காரியங்களை தன்னுடைய வீட்டிலே செய்தார் என்பது இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வளவு உன்னிப்பாய் கவனித்திருப்பார் என்று சொல்லி நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன். She also knew how women are excited when they lose a jewel they get back. தங்களுடைய நகைகளை பெண்கள் இழக்கும் பொழுது அந்த இழந்த நகைகளை திரும்பி பெறும் பொழுது எவ்வாறு பரவசம் அடைகின்றார்கள் என்பதை கூட அவர் அறிந்திருந்தார். He knew how they will disturb all the other ladies. எப்படி மற்ற பெண்களை அவர்கள் தொந்தரவு செய்வார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். Come, come, I have got back my jewel. They will call the other ladies. எல்லாரும் வாருங்கள் வாருங்கள், நான் காணாமற் போட்டதை கண்டுபிடித்தேன். So the women culture also Jesus knew. இந்த பெண்களின் கலாச்சாரத்தை குறித்து அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். So don't live a compartmentalized life. Try to open up your mind and see what is happening around both inside the house and outside the house. கண்ணை மூடிக்கொண்டு பதுங்கி இருந்து விடாதிருங்கள். கண்களை திறந்து உலகில் என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள். Go to ELS, go to OM bookshop and buy any book on sermon illustration. ELS புத்தகசாலைக்கு செல்லுங்கள், OM புத்தகசாலைக்கு செல்லுங்கள். எடுத்துக்காட்டுகள் நிறைந்ததான புத்தகங்கள் ஏராளம் உள்ளன. அவைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். But don't very frequently use Western illustrations. மேற்கத்திய நாடுகளின் எடுத்துக்காட்டுகளை பொதுவாக உபயோகிக்காதிருங்கள். Don't always talk about Jack and Jill. You talk about Prabhu and Preeti.
ஜாக்கன் ஜில் என்று உங்களுடைய பிரசங்கங்களிலே பெயரிடாதீர்கள், பிரபு பிரீத்தி என்று அழகாக தமிழிலே கூறுங்கள். So Indianize those Western examples and try to use them. மேற்கத்திய எடுத்துக்காட்டுகளை இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே மாற்றி அமையுங்கள். Not only newspaper, you read the journals also. செய்தித்தாள்கள் மட்டுமல்ல வார இதழ்களையும் வாசியுங்கள். India Today is available in English and several other Indian vernaculars. India Today பத்திரிகை ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் கிடைக்கின்றன. Outlook, Frontline, every issue of Frontline brings details about one particular people group in India. Excellent statistics. Frontline என்கிறதான பத்திரிகை இந்தியாவிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தை குறித்ததான புள்ளி விவரங்களையும் இன்னும் பிற குறிப்புகளையும் அழகாக எடுத்துரைக்கின்றன. இது போன்ற பத்திரிகைகளை நீங்கள் வாசியுங்கள். Don't narrow down your subject of interest. உங்களுடைய ஆர்வமுள்ள பாடத்தினுடைய எல்லையை குறுக்காதிருங்கள். Try to read on variety of subjects. பல்வேறு தகவல்களை நீங்கள் வாசிக்க திறந்த மனதுடன் இருங்கள். As a preacher, you should always endeavor to improve your general knowledge. பிரசங்கியார் என்கிற விதத்திலே உங்களுடைய பொது அறிவை தாராளமாக்கிக் கொண்டே இருங்கள். We'll go for tea and then continue. நாம் இப்பொழுது தேநீருக்காக பிரிந்து சென்று தொடர்ந்து நம்முடைய செய்தியை தியானிப்போம்.